மின்சார வாரிய செய்திகள். மின் வாரியம் வழக்கு தீர்ப்பாயத்தில் தள்ளுபடி. மின் வாரியத்திற்கு 75 லட்சம் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. வாங்க பார்க்கலாம். மின்சாரம் பாய்ந்து வனவிலங்குகள் பலியானதற்கு விதிக்கப்பட்ட 75 லட்சம் ரூபாய் இழப்பீட்டை ரத்து செய்ய வேண்டும் என்ற மின்வாரியத்தின் மனுவை தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் தள்ளுபடி செய்துள்ளது. 75 லட்சம் ரூபாய் நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அருகே சேரம்பாடி வனச்சரக பகுதியில் மின்சாரம் பாய்ந்து யானை உள்ளிட்ட வனவிலங்குகள் இறந்தது குறித்த செய்தி 2020 பிப்ரவரி 27 நம் நாளிதழில் வெளியானது. அதன் அடிப்படையில் தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் தாமாக முன்வந்து வழக்கு விசாரணைக்கு எடுத்தது. இந்த வழக்கை விசாரித்த தீர்ப்பாயம் மின்சாரம் பாய்ந்து வனவிலங்குகள் பலியானதற்கு இழப்பீடாக மின்வாரியம் 75 லட்சம் ரூபாயை 3 மாதங்களுக்குள் வனத்துறைக்கு வழங்க வேண்டும். இனி மின்சாரம் பாய்ந்து வனவிலங்குகள் பலியான தடுக்க இந்த தொகையை வனத்துறை பயன்படுத்த வேண்டும் என உத்தரவிட்டிருந்தது. புதிய மனு தாக்கல். மின்சாரம் பாய்ந்து வனவிலங்குகள் பலியாவதை தடுக்க உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளது. பெரும் நிதி சுமை ஏற்படும் என்பதால் 75 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என்ற உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என தீர்ப்பாயத்தில் மின்வாரியம் புதிய மனு தாக்கல் செய்திருந்தது. இந்த மனுவை நேற்று விசாரித்த பசுமை தீர்ப்பாய நீதிபதி கே ராமகிருஷ்ணன், நிபுணர் குழு உறுப்பினர் சத்யகோபால் ஆகியோர் இழப்பீட்டை ரத்து செய்ய மறுத்து மனுவை தள்ளுபடி செய்தனர். இதே போன்ற மின்வாரிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நண்பா, நன்றி, வணக்கம்.